ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்ததா சொல்றாங்க. கஷ்டப்பட்டு சான்ஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படங்கள், அப்படியே படிப்படியா தன்னுடைய நடிப்பு திறனால உயர்ந்து இன்னைக்கு பெரிய ஹீரோஸுடைய படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரம் பண்ணி எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. அதுல இருந்து அவர் வேற லெவல் ஆயிட்டாரு சார். நம்மளால அவர் கையில கூட பிடிக்க முடியாது. பிளாக் ஷீப் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமுந்திரி. ஸோ இன்னைக்கு நெடுமாறன் ராஜாங்கம் ஃப்ளைட் விட்டுட்டு பயங்கரமாக வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்காருன்னா, அவருக்கு அந்த ஃப்ளைட் வாங்க காசு கொடுத்த அவருடைய நண்பராக இருந்த காளி நம்ம கூட இருக்காரு. ஸோ வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதுதான் காசு கொடுக்கல, அதான் ஆனால் அதுக்கு வந்து விதை போட்டது நீங்கள் தான். ஸோ அவர் வந்து தடுமாறி நிற்கும் போது டீம் ஒர்க் தங்கச்சி கல்யாணத்தை கூட பொருட்படுத்தாமல் அதில் இருந்த காசை அப்படியே கொடுத்து அவர் இன்றைக்கி பறக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். ஸோ அந்த காசு திரும்ப வந்துருச்சா? வந்து கல்யாணம்லாம் நடந்துருச்சு. ஸோ சூப்பர் சார். ஸோ நான் அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அந்த சீனில் வந்து கருணா சார் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு, கண் கலங்க வச்சுட்டு இருப்பாரு. சூர்யா சார் வந்து அந்த இடத்துலேருந்து தடுமாறின இடத்துலேருந்து இன்னும் எழுந்துக்கிற ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க சார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மட்டும் சொல்லுங்கள் சார். அந்த போர்ஷன் இல்லை, அது பொதுவாக வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் நம்ம நடிப்போம், நிறையா எல்லா படத்துலையும் நடிப்போம். ஒரு சில படங்களில் தான் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அது மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே, எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டருமே ஒரு ஒரு இடத்துல வந்து கதையின் நாயகனை வந்து தூக்கி ஒரு இடத்துல வேறு லிஃப்ட் பண்ணி கொண்டு போகன்ற ஒரு இது இருக்கும். அந்த சப்போர்ட் பண்ணுறது அதானே, அது லாஜிக்காகவே வச்சுருப்பாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர் உண்மையிலே இந்த கதையில் சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாருக்கும். எல்லா என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லை, நீங்கள் படம் பார்த்தா ஓராளாக கருணா சார் கேரக்டர், மோகன் பாபு சார் கேரக்டராகட்டும், ஊர்வசி அம்மாவாக இருக்கட்டும், விவேக் பிரசன்னா, கே கே, எல்லாருமே தன்னோடய பங்கை வந்து பயங்கரமாக செலுத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அது எல்லா படத்துலையும் கிடைக்காது. சுதா மேடம் மாதிரி எப்போ ஒரு சில இயக்குநர்கள் தான் அதை செய்வாங்க. கண்டிப்பாக செய்யலாம். எல்லா கேரக்டருமே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. நாங்கள் எந்த சீன்லேயாவது வந்து கர்ச்சீஃப் ஓரமாக வச்சுட்டு படம் பார்ப்போமோன்னு பார்த்தா எங்களை அளவு வச்சுட்டே இருந்தாங்க கடைசி வரைக்குமே. ஸோ எல்லாருமே பயங்கரமாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளே பண்ணாங்க. சுதா மேம் பற்றி நீங்கள் சொல்லும்போது, அவங்க வந்து சமீபத்தில் எல்லா இன்டர்வியூலுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காளி வெங்கட் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டரு, என்னோடய எல்லா படத்துலேயும் அவர் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, பார்த்தேன், கேள்விப்படுறேன். நானே பார்த்தேன். ஏன்னா தான் ரொம்ப ரேர் தான் அப்படி. என்ன ஒரு டைரக்டர் வந்து வெளில சொல்லுவாங்க, ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், மேடம் சந்திக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன உங்கள் டைரக்டர் வந்து உங்களை வந்து எல்லா படத்துலையும் இருப்பேன்னா சொல்கிறாங்களே, அவங்க மேலே ரொம்ப ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து இன்டர்வியூவில் சொல்கிற அளவுக்கு யார் சொல்லுவாங்கன்றது தெரில. அது வந்து அதுக்கு நம்ம அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில, அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது தெரியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இதாக இருந்தது. ஏன்னா ஒரு அந்த பொசிஷனில் இருக்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், நம்மளை பற்றி இந்தளவுக்கு பேச முடியுமான்றது அந்த தயக்கம் இல்லாமல் பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான், அதை நானும் அதுதான் சொல்லுவேன், மேடம் சொன்னால் மாடியிலேருந்து கூட குதிச்சிடும் அப்படின்னு, அந்த மாதிரி தான். சூப்பர் சார், இதை நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அவங்க இன்னொரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா ஸ்பாட்டில் வந்து சூர்யா சார் ரொம்ப எமோஷனல் ஆகிற ஒரு சுச்சுவேஷன், ஃபோனில் வந்து ஊர்வசி மேம் வந்து பேசுவாங்க, அதுக்கு வந்து க்யூ கொடுக்குற இடத்துல அவருக்கு இன்னும் எமோஷனில் சூர்யா சாருக்கு எமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து நீங்கள் வந்து ஊர்வசி மேம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபோனில் பேசினாங்க, அதனால அந்த சீன் ரொம்ப அப்படியே பயங்கரமாக எலிவேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி இல்லை, அது வந்து நானும் தான் இப்போ ஃபோனில் பேசணும், அதனால் அன்றைக்கி எனக்கு ஷூட் இல்லை ஆக்சுவலாக. அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மேடம் வந்து இந்த ஃபோன் கட்டுக்கும் போது கவுண்டர் மட்டும் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன், ஸ்பாட்டுக்கு போனேன். அப்போது சூர்யா சார் கூப்பிட்டு பேசியிருந்தார், நீங்கள் இதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, யாரும் இப்படி வர மாட்டாங்க அப்படிலாம் சொன்னார் சார், அப்படிலாம் இல்லை சார், மேடம் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து இதுக்கு ஒரு காரணத்தோடு சொல்லியிருப்பாங்க, என்ன அவன்ட்ட சார் அவங்க பண்ணலாம். அப்புறம் என்னோடய கவுண்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஊர்வசி மேம் டைலாக் பேசும்போது அவங்க சவுண்டு வந்து கொஞ்சம் சாருக்கு போய் ரீச் ஆகலை கொஞ்சம் கரெக்டாக. இன்னொன்று ப்ராம்ப்ட் பண்ணும்போது டைலாக்காக டெலிவரி பண்ணுவாங்க, இது அதில் ஒரு அதில் எமோட் பண்ணி பேச முடியாது ஆக்சுவலாக, ப்ராம்ப்டிங்கில் இருக்கிறவங்க அதுதான் கரெக்ட். ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் தான் வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணணும், ப்ராம்ப்ட் பண்ணும்போது பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அது பார்த்து படித்து அந்த டைலாக் கான்சியஸாகவே இருக்கும். ஸோ நான் மேடம் என்ன சொன்னாங்க, நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க, ஓகே மேடம் நான் படிக்கிறேன்னு. அப்போது அந்த டைலாக் சொல்லி இப்போ ஊர்வசி மேடம் டைலாக் அது ஃபுல் அவரில் கொஞ்சம் தான் படத்தில் வந்தது. நான்
அது என்ன மேடம் கட்டே சொல்லலை. அப்போ நான் வந்து பேசிகிட்டே இருந்தேன். அந்த இது அப்படியே போய் ஒரு லெவலுக்கு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு நானும் நான் சாரம் மட்டும் தான் பார்த்து பேசிகிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து மேடமை பார்த்துட்டு அண்ட் கட் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படி அந்த டோனில் சொல்லிட்டாங்கனாவே டேக் ஓகேன்னு அர்த்தம். ஓகே ஆமாம், எக்ஸ்ட்ரீமாக பிடிச்சிருந்தா தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு சரி ஓகே எமோஷனாக கனெக்ட் ஆகிடுச்சு மேடமுக்கு, இது வந்து அப்படியே ஆடியன்ஸுக்கு போய் கடத்திடும் அப்படின்னு தெரிஞ்சது. அதுதான் அப்போ தான் வந்து சூர்யா சார் வந்து அவருக்கும் ரொம்ப எமோஷனலாக சொன்னார், கட்டி பிடிச்சி சொன்னார், என்னோடய 25 வருஷம் கேரியரில் இப்படி ஒரு ஒர்க் பண்ணி நான் பார்த்தது இல்லையா கட்டி பிடிச்சிருக்காரு. அது வந்து நான் எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சு. அது நம்ம வழியில் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் மேடம் அதை சொன்னது வந்து இதாக இருந்துச்சு. ஆனால் பயங்கர ஸ்வீட்டு சார் சூர்யா சார், அப்பா சான்ஸே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீகேடுக்கு வெயிட் பண்ணோம் சார் இந்த மாதிரி ஒரு சூர்யா சாரோடைய படம். கண்டிப்பாக ஆனால் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அள வச்சிட்டாரு. கண்டிப்பாக என்ன நடிகண்டா அப்படின்ற மாதிரி நடிச்சு. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து சூர்யா சாரை சூர்யா சாரை நியூட்ரலாக பார்க்கவே முடியாது. அந்த நெடுமாறன் ராஜாங்கம்மா எல்லாரும் எல்லா ஃப்ரேம்லையும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. அப்படி எல்லாரும் பார்த்தாச்சு, அதனால கண்டிப்பாக காஸ்ட்யூம்லேருந்து அவர் எல்லாமே ஆமாம். அவரோட மூடு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே அந்த மூட்லேருந்து விலகவே இல்லை. எனக்கு அது பயங்கர ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஒரு எத்தனை நாள் வேறு வேறு இடத்துல ஷூட் நடக்குது, அந்த கேரக்டர் மூட்லேருந்து விலகவே இல்லை அவர். அந்த அந்த ரோலாகவே இருக்கிறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் சொல்லப்போனால் அது அதுக்குள்ளே உள்ளே இன்டர்னலாக இருந்து பண்ணால் தான் அது வரும். சும்மா நம்ம ஏதோ சீன் சொல்லிட்டாங்க டைலாக் சொல்லிட்டாங்க நடிச்சோம்னு தான் வரவே வராது. கண்டிப்பாக இந்த அவுட் புட் வந்திருக்காரு. பயங்கரமாக உள்ளே ஒர்க் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக மென்டலியும் சரி ஃபிசிக்கலையும் சரி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது தெரிஞ்சுது நமக்கு. கண்டிப்பாக எங்கேயுமே விலகவே இல்லை பாருங்கள். அது அது பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புகிறேன் நான். ஆல்ரெடி நிறைய கிடைச்சி. ஆமாம், எல்லாருமே மக்களோட அங்கீகாரம் பெரிய அளவில் கிடைக்கும். எத்தனை அவார்ட் கிடைக்க போகுது அதெல்லாம் வந்து நான் வெயிட் பண்ணி. மீம்லாம் போடுறாங்க, எடுத்து வைங்கட ஒரு நேஷனல் அவார்ட் அப்படின்னு சொல்லி காலில் ஒருத்தன் மீம் போட்டிருந்தாங்க. இது வந்து ஆஸ்கர் நாமினேஷன் யாராவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு நடிகராக நடிக்கிறதாவே பார்க்கவே முடியல. ஒரு இடத்துல ஒரு ஸ்டார் இது தெரியல, எதுவுமே தெரியல. அதாவது சூர்யா சார் நிறையா பண்ணியிருக்காரு, பயங்கர வெரைட்டி பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம் வந்து உண்மையிலே அந்த பட்டம் அவருக்கு சரியான நடிப்பு நாயகன்ற பட்டம் சரியான பட்டம் தான் அது. ஆனால் இந்த படம் வந்து அது ஒரு சீனாக ஒரு ரோலாக நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியல. அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த சூர்யா சார். ஸோ சுதா மேம்க்கு தான் கண்டிப்பாக தேங்க்ஸ். ஆமாம் கண்டிப்பாக. இந்த டைத்தில் நான் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க, நாங்கள் மிஸ் பண்ண சூர்யாவை. ஸோ சார் நீங்கள் வந்து எங்களுக்காக, அதாவது நாங்களும் ஒரு ஃபேன் சார்பாக தான் கேட்குறோம், நீங்கள் அந்த சூர்யா சார் எமோட் பண்ண அந்த டைலாக் மட்டும், ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லி காட்டுங்க. சின்ன டைலாக் மட்டும் சொல்லி காட்டுங்க சார். ஏன்னா நீங்கள் இங்கே ஜாலியாக பேசிட்டு நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் அதில் உங்களுடைய வேரியேஷன் அப்படியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்காக ஒரே ஒரு டைலாக் வராது நடிக்க ப்ரிப்பேர் ஆகணும். சார் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் எப்படி வேறு டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க சார், வாங்க சார், பண்ணலாம் டைம் எடுத்து போடலாமா சார்? ஆமாம், அதில் இல்லை படத்தில் வராத ஒரு டைலாக் ஒன்று இருந்துச்சு. படத்தில் அந்த அந்த சீன்லேயே ஒரு டைலாக் கட்டாக இருந்துச்சு. அப்போது கேட்காத இப்போ வராத டைலாக்காவது அட்லீஸ்ட் அவங்க பார்க்கட்டும் ஆடியன்ஸ் பார்த்தா ஒரு வேலை. ஆமாம் பார்த்துருவோம் சார். அந்த டைலாகா மரா, நம்ம ஊரில் ஸ்லேட்டு பென்சிலிருந்து யூனிஃபார்ம் வரைக்கும் வாங்கி கொடுத்து படிக்க வச்சது யார்? நம்ம வாத்தியார் தான். நம்ம வாத்தியார் மயனுக்கு ஒன்று வேணால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். செம்மையாக இருக்குது, ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல. இல்லை இல்லை, அது லென்த்துனால கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அது ரொம்ப அது ஏன்னா இந்த இந்த என்னோடய டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து கன்வின்ஸ் பண்ணி காலி ஏன்டா இதெல்லாம் பண்ணுற, ஏன்டா அப்படி பண்ணுற, எல்லோரையும் அந்த இதெல்லாம் ஏன் பண்ணான்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தான் நான் அவரை அவர் நான் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி, நீ சுமார் மாறா எங்கள் வாத்தியார் தான் வந்து எல்லோரையும் மாதிரி ஸ்லேட்டு பண்ணிச்சுலேருந்து யூனிஃபார்ம் வரைக்கும் வாங்கி கொடுத்த எல்லோரும் படிக்க வச்சது ஊரில் அவர் தான். அவர் வந்து அவருக்கு ஒரு அவர் மயனுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிட்டா இருப்போம் அப்படின்ற அது அந்த எமோஷனை சொல்லி அது ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சூப்பர் சார். நான் டக்குன்னு ஒரு செகண்ட் அந்த காலியை பார்த்துட்டு வந்தோம். அப்படியாது சூப்பராக பண்ணீங்க சார். ஸோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்னதுனால தவிர்க்க முடியாது. இதுவே எங்களுக்கு ரொம்ப பெருசாக தான் சார் தெரியுது. இது நீங்கள் வந்து அங்கே ஸ்பாட்டில் இருக்கும்போது இன்னும் டெடிக்கேட்டிவாக அந்த சீனுக்கு இருக்கிற மூடில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சின்ன சிட்டிக்கையே போதும் சார். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சுதா கொங்கர மேம் வந்து அவங்களுடைய எல்லா எடுத்த படங்களில் ஃபீமேலுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஃபீமேல் லீடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஒரு கோணத்தில் வந்து அவங்க பெண்களை பார்த்து போர்ட்ரே பண்ணுவாங்க. இந்த படத்தில் அவங்க அந்த சுந்தரி கதாபாத்திரம், அவங்க வந்து பயங்கரமாக பேசப்படுது படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து. ஸோ அந்த கதாபாத்திரம் பற்றி ஆமாம்
செம்ம கேரக்டர் அது ஆக்சுவலாக. அது ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இருந்தே இப்போ என்னோடய கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் ஒரு சின்ன இது சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அவர் பிடிக்கலன்னு சொன்னதுலேருந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது அப்புறம் நான் வேறு லெவலில் இப்போ பண்ணிட்டாங்க. அது டிராக்டரில் கூட நீ ஏற்றிட்டு போக மாட்டேன்னு சொல்லி சூரியசர் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் நடந்து போட்டுப்பா. அது அந்த ஈசல் பட்ட பாடுன்னு டைலாக் வரும். டீசலுக்கு பிடிச்ச கேடு, டீசலுக்கு பிடிச்ச கேடு. ஆனால் ஈசல் ஈசல்னு கேட்டு என்னடா அர்த்தம் தெரியாம டீசலுக்கு பிடிச்ச கேடு மாப்பிள்ள அர்த்தம். ஓகே, அந்த டிராக்டரோட. ஆமாம் ஆமாம், அந்த ஸ்லாங்கோட அப்படி வரும் அந்த வட்டார வழக்கில். சூப்பர் சார், நீங்கள் ஸ்லாங்னு சொல்கிறதா இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. சூர்யா சாருக்கு வந்து அந்த மதுரை தமிழ் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பேசி காட்டி அவர் பேசின மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இல்லை, அது இல்லை, அது இல்லையா, அதெல்லாம் அது ரூமர்ஸ். அந்த மீம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அது நிறைய, ஆமாம் நிறைய பேர் இதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, தப்பாகவே வேறு வேறு நியூஸ்லேருந்து எடுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப வேறு ஒன்றா போயிடுச்சு, கண்டென்ட்டாகவே மாறிடுச்சு. நான் வந்து சூர்யா சார் நடிக்கும்போது நான் வந்து ஆக்சன் சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் ஸ்லாங் சொல்லி கொடுத்ததா, இது மாதிரிலாம் நிறைய தப்பு தப்பான ரொம்ப மாதிரி நான்லாம் சொல்லி கொடுக்கல. எனக்கு அதுக்கு என்ன தலைவர், அது எப்படி அவருக்கு போய் நம்ம சொல்லி கொடுக்குறதுலாம். அதுக்கு இருந்தாங்க ரைட்டர்ஸ் இருந்தாங்க, விருமாண்டியனாக இருந்தார், ஒரு செந்தில் இருந்தார், அவங்கெல்லாம் வந்து இதில் ஒர்க் பண்ணாங்க, ஸ்லாங்கில் ஒர்க் பண்ணாங்க. டப்பிங்கில் செந்தில் உட்காந்து கூட இருந்து அதை இப்போ ஃபாலோ பண்ணார், அவங்கெல்லாம் தான் அந்த ஒர்க் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான், நம்ம நான்லாம் அவருக்கு எதுவுமே சொல்லல. ஸோ அதில் வந்து டீசர் வந்தப்பவே எல்லாருக்குமே பிடிச்ச டைலாக் வந்து அந்த வான் என்ன அவங்க எப்போ வீட்டு சொத்தா, நீ ஃப்ளைட்டை இறக்கடா அப்படின்னு சொல்லுவான். அந்த டீசர் வந்ததுலேருந்து எல்லாருமே இது நாங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே, தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே என்ன நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்களா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு? அது முதல்லேருந்தே ஃபீல் பண்ணி தான் இருக்கேன். தியேட்டர்லேருந்து தான் இது எந்த மாதிரி செலிப்ரேஷன் இருந்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கும் போதே ஒரு ஒரு சம வைப்ரேஷன் இருக்குது. மொத்தமாக ஒரு ஆடியன்ஸு தேட்டரில் உட்காரும்போது அங்கே ஒரு வைப் க்ரியேட் ஆகும்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த வருஷத்துக்கே வந்து எல்லாத்தையும் மறக்கடிக்கிற ஒரு படமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சார், ஆனால் இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஆனாலும் தேட்டர்லேருந்து தான் இன்னும் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இப்பயும் வீட்டில் 10 பேர் 20 பேராக உட்காந்து அமேசான் பிரைம் பார்த்துட்டு தேட்டர் மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஹவுஸ்ஃபுல்லில் இருந்து அப்படி நிரம்பி விளைஞ்சு பார்த்து வெளில அந்த அவுட் புட் பார்க்கும்போது ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டிங் ஓவியன்ஸ் எல்லாம் பார்க்குறது அதுவும் பயங்கரமாக இருக்கும். அது மிஸ் பண்ணுறோம். ஸோ விரைவில் இப்போது தேட்டர் வந்து பல ப்ரிகாஷன்ஸோடு திரும்ப திறந்துட்டாங்க. ஆமாம், சூரிய போட்டு நாங்கள் எதிர்பார்க்கலாமா தேட்டரில் தெரில. அது வந்து யார் முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில, வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பாக வந்தாலும் தேட்டரில் பெரிய லெவலில் கிட்டாகும் தேட்டர்லேயும். சூப்பர் சார். சார், நாங்கள் ஒட்டுமொத்த சூர்யா சார் ஃபேன் சார்பாகவும் பிளாக் ஷிப் சினிமாஸ் டீம் சார்பாகவும் வந்து ரொம்ப பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சார். ஏன்னா உண்மையாகவே ரொம்ப எல்லாருக்குமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருந்த ஒரு படமாக இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாருமே மென்டலாக டிப்ரெஸ்ட் ஆகி இந்த லாக்டவுன்னால இருந்தபோது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது. ஸோ அதுக்கு உங்கள் ஹோல் டீமுக்கும் எங்களுடைய பெரிய தேங்க்ஸ் சார். நன்றி, எங்கள் டீமோட சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சூரரை போட்டு காளி வெங்கட் சார் இது வரைக்கும் நாங்கள் பார்த்து வந்திருக்கோம், ரசிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ரசித்த காளி வெங்கட்டுடைய ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அதுலேருந்து ஒரு சின்ன டைலாக்கோ இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மட்டும் நீங்கள் சொல்லணும் சார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சார், இது இன்னைக்கு கூட திருப்பியும் வைரல் ஆகிட்டு இருக்குது ஃபோட்டோ. இப்போ வரைக்கும் மீமா போடுறாங்க, மீமா போடுறாங்க. அதில் யாரெல்லாம் அதில் மாட்டாத ஆள் யாருமே இல்லை. ஒபாமா வரைக்கும் போயிடுச்சு, போய் ட்ரம்ப் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு அந்த வாய்ஸ் வச்சு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது வந்து இந்த சாங் லீடுக்காக எடுத்து இது வந்து ஷூட் முடிஞ்சது. இந்த ஸ்டேஷன் போர்ஷனு முடிஞ்சதுக்கப்புறம் தனுஷ் சார் பார்த்துட்டு அப்போவே வந்து பாராட்டியிருக்கேன். எனக்கு தெரியாது இது, நான் அன்றைக்கி ஷூட்டில் இல்லை, அப்போது சாங்கு இதை ஆரம்பிக்கிறப்போ நான் இல்லை. அப்போ எல்லாருமே சொன்னோன்னா அடுத்த நாள் எல்லோரும் சொன்னாங்க சார் சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக தான் சொல்லியிருக்கோம், ஒன்றுமே ஒரு டைலாக் தானே சொன்னாங்க. எல்லாருக்கும் அதுதான் சார் மீம் போகிறேன். எனக்கு என்னென்னா அப்போ எனக்கு இது தெரியவே இல்லை. வந்து அப்போது அவரோட ஜட்ஜ்மெண்ட் பல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இது எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று ஆக போகுதுன்னு ஜட்ஜ் பண்ணி தானே அவர் பாராட்டுறாரு. நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை தானே எக்ஸ்பிளைன் பண்ணோம், சும்மா தானே பேசணும், இதுக்கு எதுக்கு இப்படி பாராட்டுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லையேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா அவுட்புட்டாக பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்தோடனே இது பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு, முக்கியமான காரணம் சார். ஆமாம் ஆமாம், அந்த ஒரு டைலாக் மட்டும் சார். அது நிறைய இடத்துல பேசியிருக்கேன், அதனால் அதில் ஒன்றும் தயக்கம் இல்லை. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க சார். அப்போ வயிட்டுக்காரெல்லாம் கிடையாது, சாதாரண புறா வளர்கிற பையனாக இருந்தேன். இன்றைக்கி வேறு லெவலில் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க சார். நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். சார் லைவாக பார்க்கும்போது கூஸ்பம்ஸ் சார். நான் ஃபஸ்ட் டைம் லைவாக கேட்குறேன் சார். ஆனால் பல தடவை இந்த டைலர் போட்டு போட்டு பார்த்துருக்கேன், பேசிடுவாங்க. ஸோ அடுத்த நாங்கள் ரசித்த காளி வெங்கட்டுடைய கதாபாத்திரம்,
நான் எல்லாருமே ஃபீல் பண்ணது என்னன்னா, விஷ்ணு விஷால் சார் அங்கேருந்து சுடு சுடுறா சுடுறாவனன்னு சொல்லுவாரு, சுட்டுருங்க சார் சுட்டுருங்க சார், நாங்கள் தியேட்டர்லேருந்து கத்திக்கிட்டே இருந்தோம், இந்த வடிவேல் அருவாளை தூக்கி போடுற மாதிரி சுட்டுருங்க சுட்டுருங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் லாஜிக்காக பார்த்தா ஒரு ஒரு எஸ்ஐ ட்ரைனிங் எஸ்ஐ வந்து அப்படிலாம் சட்டத்தை கையில் எடுத்து சுடலாம் முடியாது, அது ஒன்று இருக்குது. இப்போ இவருக்கு ரிஸ்க்குன்னு வரும்போது இன்னொன்று உயிரோட பிடிக்கணுன்றது தான் டாஸ்க்காக இருக்கும். எப்போவுமே எந்த போலீஸாக இருந்தாலுமே உயிரோட பிடிச்சா அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விசாரிக்கணுன்றது தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முயற்சி பண்ணது தான் அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே. மற்றபடி வந்து இல்லை வெயிட் பண்ண வச்சு இப்போ இவரை சேவை வச்சு ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸ்டன் பண்ணுறதுலாம் பிளான் இல்லை, அதுதான் லாஜிக். அதெல்லாம் பயந்துட்டே உட்காந்துருந்தோம், கையில் கிடச்சிட்டானே சுட்டுருங்க சுட்டுருங்க சுட்டுருங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் சுட்டுருங்கலாம் சொல்ல சுடுறா சுடுறான்னு அசிங்கமா திட்டினதெல்லாம் நான் பார்த்தேன். அவங்க தியேட்டர்லயே அமௌண்ட் ஆயிருக்கும். ஆமா, அதான் ரியல் கனெக்ட், நம்ம ஆடியன்ஸ்ல கனெக்ட் ஆகணும். ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் சுட்டுருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். பட் பரவாயில்ல சார், கடைசியாக முடிஞ்சிருச்சு. அவருடைய கதை பார்ட் டூ வந்து நான் சுட்டுறேன். சூப்பர் சார். ஸோ இறுதியாக சார், இறுதியாக நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு காளி வெங்கட்டுடைய கதாபாத்திரம் அண்டாஸ்பிட்டி அழகு மணிகரன்ட்டு மறக்க முடியாது. படம் ஃபுல்லாக தாங்கியிருப்பேன். ஆமாம், கண்டிப்பாக இல்லை தாங்கியிருப்பேன்றதை தாண்டி அதுவும் இந்த படம் மாதிரி ஒரு டீம் இருக்காது. அது முனிஷ்காந்த் பக்கம் அவர், விஷ்ணு சார் சார், நந்திதா, எல்லா கேரக்டர்ஸுமே அதில் அதுலேயும் சூப்பராக அப்படி இருப்பாங்க. அந்த பொட்டி கடை இது முதற்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அது ரொம்ப மறக்க முடியாத படம் எனக்கு. ஸோ அந்த கதாபாத்திரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூரரை போட்டோட ஒரு எமோஷ்னலாக பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் சார்? எனக்கு என்னென்னா, எனக்கு குருநாதர் சொல்லுவேன் எப்போயுமே, விஜய் பிரபாரன் சார் அவர் இப்போ இங்கே இல்லை, பாம்பேயில் இருக்கார். அவர் வந்து எனக்கு சொன்னது என்னென்னா, நீ வந்து ஒரு ஆக்டராக இருக்கணும் அவ்வளோதான், அந்த அந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் வச்சுக்கணும், நீ வேறு வந்து நான் இந்த மாதிரி ஆக்டர் அந்த மாதிரி ஆக்டர்னு சொல்லி நீ உனக்கே ஒரு இது வந்து எடுத்து போற்றிக்கூடாது. ஒரு காமெடி ஆக்டர் நான், நான் வந்து ஒரு சீரியஸான ஆக்டர், நான் வில்லன் ஆக்டர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆக்டர்னா ஆக்டராக இருக்கணும் அவ்வளோதான். அவனுக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்களோ, அந்த ரோல் என்ன டிமாண்ட் பண்ணுதோ, அதை நீ அப்படியே எக்ஸலன்ஸாக நீ வந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணும். மேக்ஸிமம் உனக்கு என்ன அதை அதை வந்து அவுட்புட்டாக கொடுக்க முடியுமோ அதை நீ நேச்சுரலாக பண்ணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்ம எதாவது ரெடி ஆகிறோம் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரில. இந்த ரோலாக சரி, அந்த ரோல் இன்றைக்கி என்ன சொல்லுது, இந்த இந்த சீனில் என்ன செய்யுது, அப்போ அதுக்கு என்ன எமோட் பண்ணோம், அது மட்டும்தான் பண்ணிடுறது. மற்றபடி பெரிய ஆராய்ச்சியெலாம் கிடையாது. சூப்பர் சார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு. ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டாங்க, ரீச் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொரோனா பயம்லாம் இல்லாமல் படம் பார்க்கணும் அப்படி ஒரு வகையில் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், நான் வந்து தேட்டருக்கு போயிருந்தேன்னா 10 பேரும் போய் பார்க்குறதுக்கு செலவாயிருந்திருப்போம், இன்னொன்று பசங்களெல்லாம் பொம்பளை பசங்களெலாம் கூப்பிட்டு போகணும், அது நம்ம பாதுகாப்பு அது நிறைய எல்லோரும் அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சார். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்து வீட்டில் எல்லாருமே உட்காந்து படம் பார்த்தோம் அப்படிலாம் சொன்னார். சரி ஓகே, அதுவும் ஒரு வகையில் வந்து இப்படி பார்க்கும்போது இது ப்ளஸ்ஸாக இருக்குது, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்றது. இருந்தாலும் தியேட்டருக்குன்னு ஒரு எல்லாருமே உண்மையாக வந்ததுலேருந்தே இது தியேட்டர் மெட்டீரியல் மிஸ் பண்ணுறோம் தான் சொல்லிருந்தோம். ஸோ சூர்யா சார்ட்டையும் சுதா மேம்ட்டையும் ஒரு தடவை பேசுங்க சார், இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே தியேட்டர்லாம். கண்டிப்பாக இது வந்து நம்ம இது இதுவே அவங்களுமே முடிவெடுக்க முடியுமான்னு தெரில, இது யார் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக முடியும் சார், தெரியல பார்ப்போம். ஓகே சார். ஸோ சீக்கிரமாக நாங்கள் வந்து ஓடிடியில் பார்த்து ரசித்த மாதிரி தியேட்டர்லையும் எதிர்பார்க்குறோம் சார், இது கண்டிப்பாக கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக, அதான் இது மாதிரி தான் சாமி கும்பிட்றாங்க, வீட்டில் சாமி கும்பிட்றோம், கோயிலில் போய் சாமி கும்பிட்றது திருப்தி கிடைக்கல, அந்த மாதிரி தான். இல்லை வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டு ஆளுகளோட சாமி கும்பிடுவோம், கோயிலில் போனால் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு வைப்ரேஷனுக்காக போவாங்க, அந்த மாதிரி தான் தியேட்டரு. ஸோ சீக்கிரம் நாங்கள் எல்லோரும் கோயிலில் போய் சாமி கும்பிடணும், சாமி கும்பிடணும் எதிர்பார்க்குறோம் சார், எதிர்பார்க்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், உண்மை எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டடாக இருந்தது. ஏன்னா அந்த படத்துலேருந்து ஒன்றும் நாங்கள் வெளில வரவே இல்லை. நன்றி. சூப்பர் ப்ரொடியூசர் கூட அங்கே அழுதுகிட்டே இருக்காரு, எல்லா டைலாக்ஸும் இருக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பிளாக் சீட் சினிமாஸ் நாடி நரம்பெல்லாம் நான் ஸ்டாப்.